वाग्भूति पर्यंताय तिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपम विज्ञान विश्राण नबद्ध दीक्षम अयामि धिन्देह प्रतां शरण्यम देवं हयग्रीवमहं प्रपद्ये। रामानुज दया पात्रं ज्ञान वैराग्य भूषणम श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदांत देशिकम्। சீரன்றது புல் திருவேங்கடமுடையான் பாரொன்று சொன்ன பழமொழியுள் ஊரொன்றுதானே அமையாதோ காரணியில் வாழ்வாக்கு வானேர கோமளவும் வாழ்வு. சுவாமி தேசிகனுடைய உபகார சங்கல்பத்தில் நம்ம எது பரமசித்தன்றத பத்தி சுவாமி விஸ்தாரமா நமக்கு சொல்ற அந்த விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு பரமஹிதமா இருக்கிறது என்னன்னு கேட்டாக்க அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும், சீவை குன்றத்துல போய் கைங்கரியம் பண்ணணும், அதுதான் நமக்கு பரமஹிதமாக இருந்திருக்கு. அதுக்கு உண்டான உபாயம் அவன் அதாவது ஹிதம்ன்றது அவன் திருவடியில இது பரம புருஷார்த்தமாக இருக்கிறது, அவனுக்கு கைங்கரியம் பண்றது, அதுக்கு அடைவதற்கு வழியாக இருக்கிறது, உபாயமாக இருக்கிறது அவன் திருவடியில பரணாகிட்டு பண்றதுன்றது, இதெல்லாம் தான் ஹிதமும் புருஷார்த்தமும் சொல்லப்படுது. இந்த இடத்துல வரைச்சே ஒரு விஷயம் பார்க்கணும். அப்போ ஒரு வஸ்துவை நாம அடையணும்னு ஆசைப்பட்டோம்னாக்கா அந்த வஸ்துவை அடையறதுல ஒரு வேகம் இருக்கணும் பிராப்தியம் வர. அது தவிர மீதி விஷயங்கள்லாம் ஒரு வெறுப்பு இருக்கும். இது ரெண்டும் இருந்தால்தான் அந்த வஸ்துவை அடைய முடியும்ன்றத சொல்லியிருக்கேன். இப்ப இத்தனை நாள் வரைக்கும் நம்மளுடைய கர்மா எம்பெருமானும் அடைவிட்டாத பண்ணிடுச்சு. இன்னைக்கு ஏதோ ஒரு ஜென்மாந்திர சுக்கிருத்தம் ஏற்பட்டிருக்கு. இப்ப பெருமாளை பத்தி நினைக்க தோன்றது எது பரமபுருஷா சதசத் விவேகம் நமக்கு வந்திருக்கு, எது நல்லது எது கெட்டதுன்ற ஒரு புத்தி இப்ப நமக்கு வந்திருக்கு. இப்ப இந்த சமயத்துல நம்ம என்ன பண்ணோம் என்ன கேட்டா அதுக்குதான் சொன்ன கடந்த காலத்தை பத்தி விசாரப்படாது. இதோ இத்தனை ஜென்மாவும் வீணா போயிட்டு எப்பயோ போய் இது இந்த விவேகம் நமக்கு இதுக்கு மின் ஜென்மாக்கள்லயே எப்பயோ வந்திருந்துன்னாக்கா அப்பவே நாம பெருமாள் அடைஞ்சு அன்னிலேருந்தே நாம பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கலாமே இருந்திருக்கலாமே, இப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு இப்படி வந்துருச்சுன்னெல்லாம் அந்த கடந்த காலத்தை பத்தி விசாரப்படாதுங்க. இனிமே என்ன பண்ணணுமோ அதை பத்தி நீங்க யோசனை பண்ணுங்க, அதுக்கு வந்து என்ன வழி என்பதை பாருங்கன்றத சுவாமி ஆச்சரியமா சொல்ற. போன நீருக்கு அணை கோலாதே, வேண்டாத நீரை தேக்கவும் பாராதே, விளைநிலத்திற்கு அபேட்சிதமான நீரை விறகாலே தேக்கிக் கொள்ளும் அவர்களை போலே என்ன சொன்னார். போயிட்டு ஜலம் அதை பத்தி விசாரப்படாதுங்க. இல்ல அது போன ஜலம்லாம் போன பிற்பாடு அப்புறம் அணை கட்டுறதுன்றது இருக்கு, அது அது ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. இல்ல ஜலமே தேவையில்லாத இடத்துல போய் அணையை கட்டி அது மொத்தம் வந்து அந்த பயிரெல்லாம் அழிச்சுடும், ஜலம் வெள்ளம் அடிச்சும் போய் அப்படிப்பட்ட ஜலமும் நமக்கு தேவையில்லை. அப்ப எவ்வளவு ஜலம் தேவையோ அவ்வளவு ஜலத்தை மாத்திரம் தேக்கி வச்சுக்கணுண்டு நாம காரியத்தை பண்ணணும்ன்றது ஒரு லோக திருஷ்டியில செய்யக்கூடிய ஒரு விவேகியா இருக்கிறவன் செய்யற செயல். அதே மாதிரி நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சொரூபான ரூபமான புருஷார்த்தத்திற்கு தன் அதிகார அனுரூபமான சரண்ய வசீகரண விசேஷத்தை நிஷ்கரிச்சுக்கள். இதுதான் அங்க சொல்லி சொல்றேன். சொரூபான ரூபமான புருஷார்த்தம், சொரூபான ரூபமான புருஷார்த்தம்னா நம்மளுடைய ஸ்வரூபத்துக்கு நம்மளுடைய நிலைக்கு ஏற்றதான ஒரு புருஷார்த்தம். இப்ப என்ன நம்மளுடைய நிலை என்னன்றது முன்ன நாம தெரிஞ்சுப்போம், அதுக்கப்புறமா இதுக்கு ஏற்ற புருஷார்த்தம் எதுன்றத நம்ம அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்மெல்லாம் யாருன்னு சொல்லச்சு ஆய ஏவ மகான்னு சொல்லி சொல்றோம். அந்த எம்பெருமானின் பொருட்டே இந்த ஜீவன். அப்ப எம்பெருமானின் பொருட்டே இருக்குன்னாக்கா அந்த எம்பெருமானுக்கு சேஷபூத்தமாக இருந்தது இந்த ஜீவன். ஒவ்வொரு ஜீவனுமே பெருமாளுக்கே சேஷமாக இருந்திருக்கு, பெருமாள் தவிர வேற யாருக்கும் சேஷமாக இல்லைன்னு அர்த்தம். இந்த சேஷ சப்தத்துக்கு நிறைய வாட்டி இனிமேல் இந்த சேஷ சப்தத்தை பிரயோகம் பண்ணுவோம்.
எங்க பார்த்தாலும் சேஷன் சேஷன்ற வார்த்தை வந்திருக்கும். இப்ப இந்த சேஷம்னாக்க அதுக்கு என்ன அர்த்தம்ன்றத முன்ன பார்க்கணும். பல அர்த்தங்கள் இருக்கு. அந்த சேஷம்னு சொன்னாக்க சேஷகான ஆதி சேஷன்னு கூட சொல்லும். சேஷகான்னு சொல்லிச்சு சேஷம்னு சொல்லி சொன்னோம்னா மிகுதின்ற அர்த்தத்திலையும் வரும். இப்படிலாம் பல அர்த்தங்கள் அந்த சேஷத்துக்கு இருந்தா கூட நாம இந்த வேதாந்த சாஸ்திரத்துல அதுவும் இந்த ரகசிய சாஸ்திரத்துல வரைச்சு சேஷ சப்தத்துக்கு என்ன அர்த்தத்தை சேஷ சப்தத்தை பிரயோகம் பண்றோன்றத யோசனை பண்ணி பார்க்கணும். சேஷ சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டோம்னா இங்க சேஷன்ற அர்த்தம் சேஷன்ற சப்தம் இருந்திருக்க அது ஒரு ரிலேட்டிவ் டேர்ம். சேஷம்னாக்க எதுக்கு சேஷம்னு ஒண்ணு கேளும், சேஷி யாருன்னு கேட்பா. அப்ப அந்த சேஷி சேஷம்ன்றது ரெண்டும் ரிலேட்டிவ். ஒருத்தனை பார்த்து சொன்னு வச்சுக்கோங்களேன், புத்திரன் அப்படின்னு சொன்னவனா யாருடைய புத்திரன் கேட்க போறோம், தகப்பனார் என்ன சொன்னவனா யாருடைய தகப்பனார்னு கேட்கிறோம். இந்த புத்திர சப்தம் அதே மாதிரி தகப்பனார்ன்ற இந்த சொல் இவை எல்லாமே சசம்பந்திக்கும், இன்னொருத்தோட தொடர்புடையதானதாக இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த சேஷ சப்தமும் இன்னொரு சப்தத்தோட தொடர்புடையது, இன்னொரு சப்தம் சேஷின்னு சொல்ற சப்தம். இப்ப இந்த சேஷம் சேஷி என்று இரண்டு சப்தங்கள்னாலையும் சொல்லப்படும் பொருள் என்னன்னு தான் பார்க்கணும். அதுலதான் இங்க பார்த்து இப்ப என்னன்ன, ஒருத்தன் ஒரு காரியம் பண்றான், அந்த காரியம் பண்றதுனால வரக்கூடிய பலன் தனக்கு ஒரு பொழுதும் இல்லாமல் வேற ஒருவனுக்கு என்கிற ஒரு நிலைப்பாடோட செய்யறச்சே அந்த யார் ஒருத்தன் அந்த பலத்தை அடைகிறானோ அவன் சேஷி. அந்த பலத்துக்கு காரணமாக இருந்திருக்கிறவன் அந்த காரியம் பண்றவன் சேஷம். ஒரு அச்சேதனத்துல ஒரு எடுத்துக்காட்டு சொல்றோம்னா, இப்போ ஒவ்வொரு ஆத்துலயும் ஃபேன் சுத்துறது, இந்த ஃபேன் சுத்தச்சே இந்த ஃபேன் சுத்துறதுனால வரக்கூடிய ஒரு பிரயோஜனம், காத்து வருது. இந்த காத்து வருதுன்றது இந்த பிரயோஜனத்தை அனுபவிக்கிறது யாருன்னா இந்த ஃபேனுக்கு உரியவனா யார் இருக்கானோ, அந்த வித்திரிக்கு யார் உரியவனா இருக்கானோ அவன் தான் அனுபவிக்கிறான். இதுக்கே தானே அனுபவம் வருதா, இது அச்சேதனமா போயிடுதா, அதில் இதுக்கு அனுபவம் வரப்போறது இல்லை, அதை விட்டுடுங்க. ஆனா இது வந்து இது செய்யற ஒவ்வொரு செயலுமே வேற ஒருவருக்கு பயன் கொடுப்பதாக தான் அமைந்திருக்கிறது. யார் அந்த பயனாளியாக இருக்கானோ அவன் சேஷியா போறான், இந்த வஸ்து சேஷமாக ஆகுது. ஆகையால இந்த சேஷம்ன்றது இருக்க ஒருத்தனுடைய ஆளுமைக்கு உட்பட்டதாக இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆளுமைக்கு உட்பட்டதாக இருக்கிறதோடு மாத்திரமில்ல, இதனால வரக்கூடிய பலன் தனக்கு இல்லாமல் இன்னொருத்தருக்கு வரக்கூடியதாக இருக்கிறது. அதே மாதிரிதான் ஒரு பிரத்தியனா இருக்கான், தாசனாக ஒருத்தன் இருந்துருக்கான். அந்த தாசனாக இருந்துருக்கிறவன் லோகத்துல இருக்கிற தாசன்லாம் வந்து ஒரு கன்சிடரேஷன், ஒரு பணத்துக்காக நமக்கு சேவகர்களாக இருந்துருக்கான்றதெல்லாம் அவளை விட்டுடுங்க. அவ இல்லாத இயல்பாகவே ஒருத்தருக்கு தொண்டு புரியணும்ன்ற எண்ணத்தோட ஒருத்தர் இருக்கான்னாக்க அந்த தொண்டு புரியுவதனால வரக்கூடிய பலன் யாருக்குன்னா யார் சுவாமியோ அவருக்கு தான் அந்த பலன். இவனுக்கு ஒன்றும் கிடையாது, தொண்டு புரியுவதனால வரக்கூடிய பலன் எதுவுமே கிடையாது. நம்மாத்துக்கு வர ஒரு பாகவதர் வரு, அந்த பாகவதர் வந்து என்ன வெயில்ல வரு, அவருக்கு ஒரு டம்ளர் தீர்த்தம் கொடுக்குறோம், அவருக்கு ஒரு கையில விசிறி எடுத்து விசிறோம். இப்ப விசிறனால விசிறதுனால நாம வரக்கூடிய பலன் யாருக்குன்னா அந்த காத்துனால அவர் வெயில்ல வந்தவருக்கு அவருக்கு ஒரு சுகத்தை ஏற்படுத்த. இப்ப நாம எந்த ஒரு பயனையும் கருதாமல் அவர் இப்படிப்பட்ட ஒரு நிலையில ஒரு பாகவதர் வந்திருக்க அவருக்கு கைங்கரியம் பண்றது நம்மளுடைய சொரூபம்னு நினைச்சுண்டு நாமும் இந்த கைங்கரியத்தை பண்றோம். நாம் இப்படி பண்ணச்சே இந்த கைங்கரியத்துக்கு பிரதிசம்பந்தியாக இதுக்கு தொடர்புடையவராக இருந்துருக்கிறவர் யாருன்னாக்க அந்த பாகவதர். அவர் சேஷியாக இருக்கிற அவருக்கு நாம சேஷமாக நாம இருந்துருக்கோம்னு. இப்போ மீதி இடங்கள்ல வரக்கூடிய சேஷசேஷி பாவம்லாம் ஒரு கன்சிடரேஷனை முன்னிட்டு வரும்.
இப்போ ஆஸ்பத்திரியில போனோம்னாக்க எத்தனையோ நர்ஸ் எல்லாம் நமக்கு பணிவிடை பண்றா. இப்ப இந்த பணிவிடை பண்றதெல்லாம் அவ பண்ற செயல்லாம் அவளுக்கு பிரயோஜனம் இல்லை, நமக்கு தான் பிரயோஜனமா இருந்துட்டு இருக்கு. யாருக்கு பணிவிடை பண்றாளோ அவளுக்கு தான் அது பலனை கொடுக்கறதா இருந்துட்டு இருக்கு. ஆனாலும் கூட அது இயல்பா நடக்கல, ஏதோ சம்பளம் வாங்குறதுக்காக அந்த காரியத்தை அவ பண்றா. அந்த மாதிரி ஒரு கன்சிடரேஷனும் இல்லாமல் இயல்பாகவே தாசம் கூத்தாளாக இருந்துட்டு இருக்கிறது இருக்க, அதுதான் யாருக்கு நாம் எல்லாரும் இயல்பாகவே தாசம் கூத்தாளா இருப்போம்னாக்க பெருமாள் ஒருத்தருக்கு தான் அந்த மாதிரி இருப்போம். ஆகையால ஆய ஏவ மகான்னு சொல்லச்சு, அந்த அகாரத்னால சொல்லக்கூடிய எம்பெருமான் அவன் பொருட்டே மகான்னு சொன்னா ஜீவன் சொல்லி சொல்றான். இப்ப இந்த ஒவ்வொரு ஜீவனனுடைய சொரூபமும் என்னன்னாக்க எம்பெருமானுக்கு சேஷமாக இருக்கிறது தான், எம்பெருமானுக்கு தாசமாக இருக்கிறது தான் ஒவ்வொரு ஜீவாத்மாவனுடைய சொரூபம். அதுதான் இந்த இடத்துல சொல்ற தனக்கு ஸ்வரூபானு ரூபமான பரம புருஷார்த்தம். தன்னுடைய ஸ்வரூபம் என்ன? சேஷமாக இருக்கிறது, அதுவும் எம்பெருமானுக்கு சேஷமாக இருக்கிறது, எம்பெருமானுடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கிறது. அதுக்கு அனுரூபமாக அதுக்கு ஏற்றதாக இருக்கக்கூடிய புருஷார்த்தம் என்னன்றத பார்க்கணும். அதுக்கு அனுரூபமான புருஷார்த்தம்ன்றது அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றது தான் அதுக்கு அனுரூபமான புருஷார்த்தம். அந்த புருஷார்த்தத்துக்கு சரி இதுதான் புருஷார்த்தம்னு தீர்மானம் பண்ணிட்டோம். இப்ப தீர்மானம் பண்ணின்ற பிற்பாடு அந்த புருஷார்த்தத்தை அடைவதற்கு என்ன வழின்றத பார்க்கணும். தன் அதிகார அனுரூபமான சரண்ய வசீகரண விசேஷத்தை நிஷ்கரிச்சிட்டு இப்ப அந்த பரம புருஷார்த்தம்ன்றது ஸ்ரீ வைகுண்டத்துல போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுதான் பரம புருஷார்த்தம். அந்த பரம புருஷார்த்தத்தை கொடுக்க வல்லவன் அந்த பெருமாள் ஒருத்தர் தான். எமே வைஷவரணத்தை தேன லப்தகான்னு சொல்ற பெருமாள் நினைக்கணும், இவன் இந்த புருஷார்த்தத்தை அடையட்டும் என்று பெருமாள் நினைச்சாதான் நம்மளால மோட்சத்துக்கு போக முடியுமே தவிர, பெருமாள் நினைக்கலன்னாக்க நம்மளால மோட்சத்துக்கு போக முடியாது. இப்போ இந்த பரம புருஷார்த்தமாக இருந்திருக்கிற ஸ்ரீ வைகுண்டத்துல போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னாக்க அதுக்கு உபாயமாக இருந்திருக்கிறவர் பெருமாள். அவர் சித்தோபாயம்னு சொல்றது. ஆனா அந்த பெருமாள் அவருக்கு இப்படி ஒரு எண்ணம் வரணுமில்ல, இவன் இந்த புருஷார்த்தத்தை அடையட்டும்ன்ற ஒரு எண்ணம் வரணும், அதுக்கு நாம ஒரு காரியம் பண்ணணும், அவரை வசீகரணம் பண்ணணும், அவருக்கு நம்ம விஷயத்துல அனுகிரகம் வரும்படியான ஒரு காரியத்தை நாம பண்ணமானாக்க அவருக்கு நம்ம இடத்துல இவனுக்கு நாம அனுகிரகம் பண்ணுவோம்ன்ற ஒரு எண்ணம் வரும். அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுவார்னாக்க அவர் தான் உபாயமாக இருக்கிறபடினால அவரே நம்மளை கொண்டு போய் சீவை குண்டத்துல சேர்த்துருவே, அங்கு போய் நமக்கு பரம புருஷார்த்தத்தை அடைஞ்சி அவனுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய நிலை நமக்கு ஏற்படும். இப்ப அந்த எம்பெருமான வசீகரணம் செய்வதற்கு இரண்டு வழிகள் உள்ளன, ஒன்னு பக்தி இன்னொன்னு பிரபத்தி. இப்ப இது ரெண்டுமே மோட்சத்துக்கு உபாயம்தான். ஆனா ரெண்டு உபாயம் என்னத்துக்கு தந்தது? ரெண்டு உபாயத்துல எந்த உபாயத்தை அனுஷ்டிச்சாலும் பலன் ஒன்னாதான் இருக்கு. பக்தியோகம் பண்றவாளுக்கும் சமானமான பலன் தான், பெருமாளிடத்துல சரணாகதி பண்றவாளுக்கும் அதே சீவை குண்டத்துல போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுன்றது இருக்கு, அந்த பலனே தான். பக்தியோகம் பண்றவாளுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் தான் கிடைக்கும். இப்படி துல்லியமான சமானமான பலனை கொடுக்கறதாக இருக்கிற ரெண்டு வழியை சொல்லிட்டு, அப்ப அந்த ரெண்டு வழியில ஒரு வழி பல நாட்கள் அனுஷ்டித்து கஷ்டப்பட்டு சாதிக்க வேண்டியது ஒரு வழி, இன்னொரு வழி ஒரே க்ஷணமாத்திரம் ஒரு க்ஷணத்துல எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணி அதனால சாதிக்கிறதுன்றது ஒரு வழி. ஒரு உபாயம் லகு உபாயம், இன்னொரு உபாயம் குரு உபாயம்னு சொல்லி சொல்றோம். இப்படி லகு குருன்னு சொல்லி வேறுபாடுபடுத்தி ரெண்டு உபாயத்தை என்னத்துக்காக பெருமாள் நமக்கு உபதேச சாஸ்திரம் எதுக்கு நமக்கு உபதேசம் பண்றது? எல்லாரும் லகு உபாயம் இருந்துன்னா
அந்த எளிய முறையில ஒரு காரியம் செய்ய முடியும்னா அதுலதான் எல்லாருக்கும் பிரவர்த்தி வருமே தவிர அப்படிதான் செய்யணும்னு தோன்றதே தவிர யாரும் வந்து தலையை சுத்திண்டு மூக்கு தொடரணும்னு யாருமே நினைக்க மாட்டோம். அப்ப இது என்னத்துக்கு ரெண்டு உபாயம் என்னத்துக்கு சொல்லிருக்கு, அப்ப இன்னொரு உபாயம் வீணா போயிடுவேன்னு சொன்ன அதிகாரி பேர் யாரெல்லாம் பக்தியோகம் பண்றதுக்கு சக்தியுடையவர்களாக இருந்துருக்காளோ, பக்தியோகம் பண்றதுக்கு ஞானமுடையவர்களாக இருந்துருக்காளோ, ஞானம் சக்தி எல்லாம் இருந்துட்டு அந்த பதி அந்த பக்தியோகம் பண்றதுக்கு உண்டான பிறப்பு அதாவது திரைவர்ணிகள் தான் பக்தியோகத்தை பண்ண முடியும். பிராமண க்ஷத்ரிய வைசியால்னு சொல்லக்கூடிய மூன்று பேர் தான் பக்தியோகத்தை பண்ண முடியும். அப்படிப்பட்ட பிறப்பை ஜென்மாவை அடைந்தவர்களாக இருந்துருக்காளோ அவெல்லாம் பக்தியோகம் பண்ணணும். யாரெல்லாம் இயலாதவர்களாக இருந்திருக்காளோ அந்த இயலாமைன்றது பல பிரகாரத்தினால ஞானம் இல்லாததுனால பக்தியோகம் பண்றதுக்கு உண்டான ஞானம் இல்லாததுனால இயலாமை, சக்தி இல்லாததுனால இயலாமை, அதுக்கு ஏற்ற பிறப்பு இல்லாததுனால இயலாமை என்று இயலாமை இது மூணுமே இல்லாததுனாலையும் வரும். அதாவது இப்படி எல்லாம் வரும் அது. ஆகையால இந்த இயலாமைன்றது அது யாருக்கு இருக்கோ அவள்லாம் சரணாகதி பண்றதுக்கு ஏற்றவர்களாக ஆகிறார்கள். ஆகையால இது அதிகாரி பேதம்னு சொல்லி சொல்ற. இப்ப தன் அதிகார அனுரூபமான சரண்ய வசீகரண விசேஷத்தை எம்பெருமானுக்கு எம்பெருமானுக்கு நம்ம விஷயத்துல அனுகிரகம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணம் வரணும்னாக்கா வசீகரணம் சத்திய வசீகரணம் தச்சரணாகதி என்ன பாஷ்யக்காரர் சாதிக்கிறார். சத்திய வசீகரணம் அந்த எம்பெருமானுக்கு நம்மளிடத்துல அனுகிரகம் ஏற்படும்படியாக பண்ணுவதற்கு இந்த வசீகரணம் பண்ணுவதற்கு காரணமாக இருக்கிறது அவனிடத்துல சரணாகதி பண்றது, அவனிடத்துல பக்தி யோகம் பண்றது, பக்தி பண்றது, இது ரெண்டுமே அவனுக்கு வசீகரணம் சாமக்கிரியாக ஆறுது. அந்த வசீகரண சாமக்கிரியில நமக்கு எதுல அதிகாரம் இருக்கோ, பக்தியோகம் பண்றதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்காளோ அவெல்லாம் பக்தியோகம் பண்ணி பரம பக்தியோட கூட இருந்து அதனால பெருமாளுடைய அனுகிரகத்தை பெற்று அவெல்லாம் மோட்சத்தை அடையிறான். அந்த நிலையை நம்மளால ஆக முடியாதவாளாக யாரெல்லாம் இருந்திருக்காளோ, அகிஞ்சனாளாக யார் இருந்திருக்காளோ, தன்னது இயலாமைய அகிஞ்சன்யத்தை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ற. அப்போ அந்த சரணாகதின்றது அந்த எம்பெருமானுக்கு வசீகரண வியாபாரமாக ஆறுது. அப்ப சரண்ய வசீகரண விசேஷத்தை ஒவ்வொரு சப்தத்தையும் பார்க்கணும். சரண்ய சப்தம் யாரிடத்துல சரணமாக அடைய போகிறோமோ அவன் சரண்யன். யார் நம்ம நம்மள ரக்ஷ்ய வஸ்துவாக ஏத்துக்கிறானோ அவன் சரண்யன். அப்பேற்பட்ட அந்த சரண்யனுக்கு அப்படி சரண்யனாக இருந்திருக்கிறவர் எம்பெருமான். அந்த எம்பெருமானுக்கு வசீகரணம் எம்பெருமான வசீகரணம் பண்ணக்கூடிய உபாயங்கள் நம்மளுடைய அதிகாரத்துக்கு ஏற்ப பக்தியோ பிரபத்தியோ தான் இது. அந்த உபாயத்தை விசேஷத்தை நிஷ்கர்ஷித்து அதுல தீர்மானம் பண்ணும். நாம பக்தியோகத்துக்கு தான் அதிகாரி, நாம சரணாகத்திக்கு தான் அதிகாரி என்று தீர்மானம் பண்ணணும். வியாசர் பராசரர் போன்ற மகர்ஷிகள்லாம் பக்தியோகத்துக்கு அதிகாரிகள். நம்மள மாதிரி அகிஞ்சனாளாக இருந்திருக்கிறவா ஒன்னும் பக்தியோகம் பண்றதுக்கு ஞானமோ சக்தியோ எதுவுமே இல்லாதவர்களாக இருந்திருக்கிற நாமெல்லாம் பெருமாளிடத்துல சரணாகதி பண்றதுக்கு தான் அதிகாரியாக நாமெல்லாம் இருந்திருக்கோம். ஆகையால சரண்ய வசீகரண விசேஷத்தை நிஷ்கர்ஷித்து இங்க நிஷ்கர்ஷம் எப்படிப்பட்ட நிஷ்கர்ஷம்னாக்க எம்பெருமானிடத்துல நம்ம வசீகரணத்துக்கு நம்மளால செய்யக்கூடியது பெருமாள வசீகரண விஷயமாக ஆகக்கூடிய எதற்கு சொன்னாக்க நம்ம விஷயத்துல பெருமாள் அனுகிரகசாலியாக ஆவேர்னாக்க சரணாகதி பண்ணாதான் ஆவேன்றத தீர்மானம் பண்ணிக்கிறது. அத நிஷ்கரிச்சு சரண்யனுடைய ஆபிமுக்கிய விசேஷ ஏதுவாக அவன் தானே முன்பு செய்த உபகார பரம்பரையை முகப்பச்சை ஆக்கி என்ன சொல்ற. இப்போ பெருமாள் ஒருத்தரிடத்துல போய் சரணாகதி பண்றோம், சரணாகதி பண்ணா அவ திரும்பி பார்க்கணும், நம்மளை ஏத்துக்கணும். அப்பா நம்மளுடைய சரணாகதியை ஏத்துண்டு அப்பா உனக்கு நான் பண்றேன்பான்னு சொல்லி சொல்லணும். இதெல்லாம் சொல்ல மாட்டானோ
சுவாமி தேசிகன் நியாச திலக்கத்துல சாதிக்கிறார். ரொம்ப அழகான சில ஸ்லோகங்கள்லாம் சொல்றாரு. யாரா ஒருத்தன் பணக்காரன் வீட்டுல போய் அவன்கிட்ட போய் நின்றமானாக்க, நாம வாசல்ல அந்த கதவுண்டு அந்த வெளிக்கதவுண்ட வரச்சேயே இவன் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் நம்மள்கிட்ட வரான் என்பதை அவன் புரிஞ்சுட்டு இருப்பான். வாசல்ல உட்காந்துருப்போம், உள்ள போயிடுவான். ஏன்னா நம்மளோட பேசுறதுக்கு விரும்பாத உள்ள போயிடுவான். உள்ள போயிட்டு பிற்பாடு அப்புறமா யதார்த்தத்துக்கு எப்படியோ கஷ்டப்பட்டு அவனோட ஒரு சமாகமும் ஏற்பட்டதுன்னா கூட உண்மையா அவன் என்ன சொன்னான், என்னத்துக்கு வந்திருக்கேன் என்ன அப்படின்னு அவன் கேட்பான். அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு கடைசியில வந்து தான் ஏதோ ஒரு பலன்னு கேட்போம், ஏதோ பொருளை விரும்பி நாம வந்திருக்கோம்னா உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்லை அப்படிதான் வருவீங்களா நீங்க என்ன கேட்கிற. இது சத்விஷயத்துக்கு யாச்சனம் பண்றவாளுக்கும் சரி, சுவிஷயத்துக்கு தன் விஷயத்துக்கு யாச்சனம் பண்றவாளுக்கும் இதனுடைய பரிசிரமும், அதாவது இந்த யாசிக்கிறதுனால வரக்கூடிய சிரமம், ஒருத்தரை போய் ஒரு விதமான உபகாரம் பண்ணணும்னு கேட்கறதுனால வரக்கூடிய சிரமங்கள் என்னன்றது அவளுடைய அனுபவத்தினாலதான் தெரிஞ்சுக்க முடியுமே தவிர இதெல்லாம் வார்த்தையினால சொல்லி முடிகிற விஷயம் இல்லை. இது இப்ப என்ன சொன்னாக்க, பிரம்மாண்டத்துல போய் நம்ம இப்ப இவாழ்ந்தெல்லாம் போனோம்னாக்க நமக்கு எப்படி எப்படி எல்லாம் பரிபவம் வருமோ நாம நினைச்சே பார்க்க முடியாது. அவன் காலிலேயே விழுந்தா கூட அது ஏத்துக்கிறவனா இருந்தான்னா தானே பண்ண முடியும், ஏத்துக்காதவனா போயிட்டான்னா என்ன பண்றோம் இப்போ. ஆனா பெருமாள் அப்படி இல்லை. அவர் திருவடியில போய் நாம சரணாகதி பண்ணோம்னா அந்த ஆபிமுக விசேஷ ஏதுவாக இப்ப நமக்கு முன்ன ஒரு தீர்மானம் போனோம். நமக்கு இவன் ஒருத்தர் போய் ஒருத்தர் காலில் போய் விழுந்து சரணாகதி பண்றோம்னாக்க நம்மளுடைய சரணாகதியை அவர் ஏத்து பேர் ஏத்துக்க மாட்டேன்ற ஒரு தீர்மானம், அதுக்கப்புறம் தான் அவன்கிட்ட சரணாகதி பண்ணுவோம். அப்படி இல்லாத போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எட்டி ஒதுச்சான்னாக்கா அவனிடத்துல சரணாகதி பண்ணி என்ன பிரயோஜனம்? அதுக்கு முன்ன நம்ம தீர்மானம் பண்ணணும். இப்ப பெருமாள் நம்ம விஷயத்துல ஆபிமுக்கியத்தை காண்பிப்பே சரணாகதி பண்ணமானாக்க இவனுக்கு அனுகிரகம் பண்ணணும்ன்றது, இவன் நாம பண்ற சரணாகத்தையே அவர் ஏத்த பேர் அப்படியா வந்திருக்கான்னு சொல்லி நினைப்பேன்றதுக்கு அதுக்கு என்ன காரணம்ன்றத பார்க்கணும். ஆபிமுக்கிய விசேஷ சேதுவாக அவன் தானே முன்பு செய்த உபகார பரம்பரையை முகப்பற்றையாக்கி, அவன் தானே அப்படின்னா அவனே நடத்தும், அவனே நமக்கு எத்தனையோ உபகாரங்களை பண்ணிருக்க, அத்தனை உபகாரங்களையும் நாம மனசுல வச்சுக்கணும். அந்த முகம் கொடுப்பதற்கு முக்கிய காரணமாக நினைக்க என்ன பண்ணிருக்கேன்னு பார்க்கணும். அந்த பெருமாள் இந்த கரண கலேபுரங்களை கொடுத்ததே அவர் தான். நாம ஒரு அச்சேதனம் மாதிரி இருந்து சுகதுக்க அனுபவம் இல்லாமல் நாம இருந்தோம், எத்தனை நாள் இருந்தோம், அதாவது மகாப்பிரளய காலத்துல பெருமாளிடத்துல ஒட்டிண்டு இருக்கச்சே அந்த பெருமாளுடைய தயதான் இந்த கர்மானுகுணமான சரீரத்தை கொடுக்கும்படியாக பண்ணிட்டு, இந்த சரீரத்தை கொண்டு நாம எப்பயோ எவ்வளவோ, அதாவது எல்லாருமே பாப்பமே 100% பாப்பமே பண்ணிட்டு இருக்கான்றது இல்ல, எங்கேனா 1% எங்கேனா ஒரு மூலையில துணிவுண்டு புண்ணியமும் பண்ணிருப்போம். இது எதிர்ச்சா சுகிருத்தம், நாம பண்றது புண்ணியம்ன்ற ஒரு ஞானம் இல்லாமலே புண்ணியம் பண்றவன் எப்பயோ எத்தனையோ பேர் இருப்பான். இது ஒரு சமுத்திரத்துல மீன் பிடிக்க போயிட்டு இருக்கான், கிரகணம் அன்னைக்கு சூரிய கிரகணம், அந்த போட்ல போயிட்டே இருக்கச்சு வலை கீழே விழுந்துருது, சமுத்திரத்துல விழுந்துருது, சமுத்திரத்துல விழுந்த உடனே அந்த வலையை எடுக்கிறதுக்காக இவன் சமுத்திரத்துல மூழ்கி அந்த வலையை எடுக்கிறான். அப்போ சூரிய கிரகண காலத்துல சமுத்திர ஸ்நானம் பண்ணிட்ட புண்ணியம் அவனுக்கு வந்துருச்சு. இது சங்கல்பம் பண்ணிட்டானா இல்லையான்றதெல்லாம் பத்தி தேவையில்லை, அவனுக்கு ஒரு புண்ணியம் வந்துருச்சு. இப்படி நாம எங்கேயோ ஒரு துளி உண்டு புண்ணியம் எல்லாம் பண்ணிருக்கோம் இல்லையோ, இந்த புண்ணியத்தையே பெருசா எடுத்துட்டு நமக்கு ஒரு சதாச்சாரி கட்டாட்சத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இதெல்லாம் பெருமாள் பண்ண உபகார பரம்பரை, இது வரைக்கும் பண்ணிருக்கிற ஒரு பரம்பரை, அது இது வருஷ வரிசையா எடுத்துக்கணும். இப்ப இந்த சதாச்சாரி கட்டாட்சத்தினால ஜாயமான திசையில பெருமாள் நம்மளை கட்டாட்சிக்கிறேன். அப்போ அந்த கட்டாட்சிக்கிறதுனாலதான் ஜாயமானவர்கள் எம்பச்சேன் மதுசூதனான்னு பெருமாள் கணக்கு நாம பிறப்பிலேயே நம்மளை கட்டாட்சிச்சேர்னாக்கா அப்பதான் அவாதான் அந்த குழந்தைகள் தான் சபை மோட்சார்த்த சிந்தகான்னு சொல்ற மோட்சத்தை பத்தி நினைக்கிறவாளவே இருப்பா. நீதி தேவதைகளுடைய பார்வைக்கு உட்பட்டவாளாக நாம அனுமானாக்க
மோட்சத்தை பத்தியே நாம நினைக்க மாட்டோம். இப்ப இன்னைக்கு மோட்சத்தை பத்தி நினைக்கிற அளவுக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம் அந்த எம்பெருமானுடைய அனுகிரக பரம்பரை. வருஷ வரிசையா வருஷ வரிசையா நமக்கு பிரயோக பண்ணிருக்காரு. நாம எத்தனையோ நாள் புழுவாகவும் பூச்சியாகவும்லாம் நாம இருந்திருக்கோம். இன்னைக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு மனுஷ ஜென்மாவை கொடுத்துருக்காரு. அதுலயும் பிராமணனா ஜென்மா கொடுத்துருக்காரு. அதுலயும் வைஷ்ணவனா நம்ம ஒரு ஜென்மாவை நமக்கு கொடுத்துருக்காரு. இந்த வைஷ்ணவனா இருக்கிறதோட மாத்திரமில்லை, இந்த வைஷ்ணவ ஜென்மாவை எத்தனையோ பேர் பாழ்படுத்திக்கிறார். இந்த பாழ்படுத்திக்காமல் அதுலயும் பகவத் விஷயத்துல ஒரு ஊற்றம் உண்டாகி அவனுக்கு வசீகரணமாக இருக்கிற அவனுக்கு அவனுடைய அனுகிரகம் நம்ம மேல வருவதற்கு உண்டான ஒரு வழியாக இருந்துட்டு இருக்கிற சாத்தியோபாயமாக இருந்துட்டு இருக்கிற பிரபத்தியோ மத்தியோ பண்ணும்படியான ஒரு நிலைப்பாடை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கறது உள்பட இது எல்லாம் பெருமாள் பண்ண உபகாரம். இந்த உபகாரம் மொத்தத்தையும் நாம நினைச்சுக்கிறோம். நாம நினைச்சுக்கிறது மாத்திரம் இல்ல, அதை வெளிப்படுத்துறோம். இப்படி எல்லாம் நீர் எனக்கு உபகாரம் பண்ணிருக்கேரு அப்படின்னு சொன்னமானாலே அப்போ அவருடைய அனுகிரகத்துக்கு ஒரு பிரகாரமா நாம எல்லாரும் பாத்திரமானவர்கள்ன்றத நாம தெரியப்படுத்துறோம். அந்த உபகார பரம்பரையை முகப்பச்சையாக்கி அப்படின்னா நான் என்ன நினைச்சுட்டு இருக்கேன், நான் உன்ன சேர்ந்தவன், உண்மை சேர்ந்தவனாக நான் இருந்துட்டு இருக்கச்சே, எனக்கு நீர் இப்படி இப்படி எல்லாம் உபகாரம் பண்ணிருக்கச்சே, இந்த உபகாரத்தையும் நீர் பண்ணணும்ன்றதுக்கு அகையில இப்ப என்ன கேட்க போறனோ கேட்க போற உபகாரத்தையும் நமக்கு பண்ணணும்ன்ற எண்ணத்தை அவர் ஏற்படுத்துவதற்கு அதுக்கு காரணமா இருந்துட்டு இருக்கிறது அவர் நம்ம விஷயத்துல பண்ணிருக்கிற பல உபகாரங்கள். அந்த உபகாரங்கள் அது ஆரம்பத்துல இருந்து சொன்ன இந்த சரீரம் கொடுத்ததுல இருந்து சொல்றதுல இருந்து எல்லாத்தையும் பெருமாள் இடத்துல விஜ்ஞாபனம் பண்ணி உம்மாலதான் நான் இந்த நிலைக்கு வந்திருக்கேன் என்று நாம சொன்னமானாக்க வாஸ்தவம் தான் இந்த பயல் நம்ம சேர்ந்தவன் அப்படின்ற ஒரு எண்ணம் பெருமாளுக்கு வந்துடும். அந்த உபகார பரம்பரையை முகப்பச்சையாக்கி மேல் செய்யும் வேண்டும் உபகார பரம்பரையை ஆக்கி சின்ன அனுநிகத்துவங்களை முன்னிட்டு கொண்டு அபேட்சிக்கும் அது பரமஹிதம். இவ்வளவு தூரம் நீர் எனக்கு பண்ணிட்டே இன்னும் கொஞ்சம்தான் பாக்கி தேகாத்மலேசனையனே கைவாட்டி பாரகான்ற சுவாமி பேசுகிறார் தேவ பெருமாள்கிட்டத்துல. அப்பா தேவ பெருமாளே நீர் என்ன இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தூரம் தான் பாக்கி இருக்கு, அந்த கொஞ்ச தூரம் போய் உனக்கு ஒரு பெரிய பாரமான்னு கேக்குற. ஆனா உண்மையில பார்த்தோம்னா அந்த கொஞ்ச தூரம் தான் பாரம். நம்ம ஒரு பெரிய மூட்டையை ஆத்தர்ல வெளியிலேருந்து தூக்கிட்டு வருவோம். இப்ப யார் தூக்கிட்டு வர, ஒருத்தர் தூக்கிட்டு வர்றதில்ல, அங்கங்க ஆட்டோலையும் இதுலயும் வந்து வர்றது அது வேற விஷயம். அப்படி தூக்கிட்டு வர பட்சத்துல பார்த்தோம்னாக்கா ஆத்து வாசல் வரைக்கும் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வருவோம். அந்த வாசல்ல இருந்து உள்ள வரைச்சு துபில்னு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாம் கஷ்டமா போயிடும். அப்ப அங்கேருந்து வரைச்சேதான் அந்த உள்ள வரைச்சேதான் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த கடைசி சமயத்துல தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துருக்கும். இப்ப அதே மாதிரிதான் இந்த இடத்துல என்ன இருக்குன்னா பெருமாளுக்கு பாரம் இல்லை, நமக்கு ஒரு பயசேத்துவா. இப்படிப்பட்ட ஒரு ஜென்மா நமக்கு கிடைச்சிருக்கு. இது புழுவாகவும் பூச்சியாகவும் பறந்து இப்ப ஏதோ ஒரு ஜென்மாந்திரத்துல பண்ண ஒரு சுக்ருத விசேஷத்தினால இன்னைக்கு மனுஷனா அதுலயும் வைஷ்ணவனாக நாம பிறந்திருக்கோம். இப்படி பிறந்த நாம இந்த ஒரு ஜென்மாவை கிருக்கிட்டோம்னா என்ன பண்ண, இந்த ஜென்மால பகவத் கிருபைக்கு ஆளாகாமல் போய் அவனை அடைவதற்கு உண்டான உபாயத்தை, அவனுடைய வசீகரணம், அவனுடைய அனுகிரகம் பெறுவதற்கு உண்டான உபாயத்தை நாம அனுஷ்டிக்காத போயிட்டு போனாக்க இந்த ஜென்மா வீணா போயிடுவோம். இது வீணா போறதோடு இல்ல, மறுபடியும் எப்படிப்பட்ட ஜென்மா வரும்னு நமக்கு தெரியாது. அப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆகையால நீர் இதுவரைக்கும் பண்ண உபகாரம் ஒரு பிரகாரமான உபகாரம், இனிமேல் பண்ண வேண்டிய உபகாரமும் நீர் தான் சகாயம் பண்ணணும். இனிமேல் பண்ண வேண்டியது இனிமேல் என்ன பண்ணும், ஏதன் தேகாவதானேமாம் தொத்வாதம் பிராபயஸ்வயம்னு சொல்ற. இப்ப இனிமேல் இருக்கிற காலத்துல உன்னையே நினைச்சுட்டு இருந்து என்னுடைய ஈலாமை ஆகிஞ்சன்யத்தை முன்னிட்டு கொண்டு அனன்யகதித்வம் உம்மை தவிர பெருமாள் தவிர வேற யாரும் என்னை ரட்சிப்பதற்கு இல்லை என்பது இது ரெண்டு விஷயத்தையும் எம்பெருமான முன்னிட்டு கொண்டு அவரிடத்துல அபேட்சிக்கும் அது பரமஹிதம். அவரிடத்துல அபேட்சிக்கிறது என்ன, அவனிடத்துல நம்மளுடைய விருப்பத்தை தெரியப்படுத்துறோம். அது என்னதுன்னா பரம புருஷார்த்தமாக இருக்கிற கைங்கரியம், அந்த பகவத் கைங்கரியம் சீவை குண்டத்துல வந்து நாம பண்ணணும்
அதுக்கு நீர் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திக்கிறது. இதுதான் மேற்கொண்டு செய்யக்கூடிய உபகார பரம்பரை என்று சொல்ற. இப்ப அந்த அபேட்சிப்பதுன்றது இருக்க, பெருமானிடத்துல போய் எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணி, உம்மை விட்டா வேற யாரும் இல்லை, என்னால பக்தி யோகாதிகள்லாம் பண்ண முடியாதவனாக நான் இருந்துருக்கேன், அப்படிப்பட்ட ஒரு நிலையில நீர் ஒருத்தர் தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும், ஆகையால உம்முடைய அனுகிரகம் எனக்கு ஏற்பட்டு நீர் சித்தோபாயமாக இருந்துட்டு என்ன சேவை குண்டத்துல உமது கைங்கரியத்துக்கு ஏற்றவனாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறது இருக்க, இதுதான் பரமஹிதம். அவன் திருவடியில சரணாகதி பண்றது இருக்க, இதுதான் பரமஹிதம் என்பதை முதலில் சுவாமி தேசிகன் நமக்கு தெரிவிக்கிறார். அதுக்கப்புறமா அடுத்ததுல இருந்து அந்த ஜீவனுக்கு பெருமாள் பண்ற அனாதிகாலமாக செய்யக்கூடிய உபகார பரம்பரைகளை விஸ்தாரமா சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதை அடுத்த காலக்ஷேபத்துல இருந்து பார்க்கலாம். கவிதா கேக்கு மாய கல்யாண குணசாலினே வெங்கடேசாய வேதாந்த குரவர்களும்